இப்போ நம்ம பார்க்க போற படம் காதல்னா என்ன, அந்த காதலை வச்சு இந்த உலகத்துல எப்படி எல்லாம் அரசியல் பண்றாங்க அப்படின்றத இந்த படத்துல ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தலைமுறையும் எப்படி காதலை அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துறாங்கன்றத பாரஞ்சித் ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்க பார்த்தா மட்டும்தான் அந்த சமூகத்துல காதல் அப்படின்றது எப்படிப்பட்ட உணர்வா இருக்குது அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்பதான் எக்ஸ்பிளைன் தமிழ் சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெட்ரூம் காட்டுறாங்க. அந்த பெட்ரூம்ல ஹீரோ ஹீரோனி ரெண்டு பேருமே படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ பேரு இனியவன், ஹீரோனி பேரு ரேணு. நம்ம ரேணுவும் இனியன் கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம இனியனும் இதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம், எனக்கு இப்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி அவரும் தூங்குறாரு. ஆனா நம்ம ரேணு அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவங்க இளையராஜா பாட்டு பாடுறாங்க. இனியனுக்கு இளையராஜா பாட்டு அப்படின்னாலே சுத்தமா பிடிக்காது. அதனால ரேணு கிட்ட தயவு செஞ்சு இளையராஜா பாட்டு மட்டும் பாடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ரேணு நான் அப்படித்தானே பாடுவோம், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு இளையராஜா பாட்டு மட்டுமே பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்க கேட்க நம்ம இனியன் ரொம்பவே டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோனே ஒரு வார்த்தை சொல்லி திட்டாரு. உங்க புத்தி எப்படி மட்டமான புத்தி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நேம் வச்சு பயங்கரமா திட்டாரு. நம்ம ரேணுவும் அதுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி இதுக்கும் அதுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரிவும் ஏற்படுது. இப்ப அப்படியே அடுத்த நாள் நைட்டும் நம்ம ரேணு ரொம்ப சோகமா ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வானத்துல ஒரு வால் நட்சத்திரம் போறதா பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அது எப்படியாச்சும் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால அதை எடுக்கவே முடியல. நம்ம ரேணுவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு மாடர்னான பொண்ணு. அவங்களுக்கு பகுத்தறிவு ரொம்பவே அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலுமே போல்டா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பயங்கரமா கோபமும் வரும். இப்ப அப்படியே ஒருத்த நாள் ஒரு டிராமா கம்பெனிக்கு வெளியே ஒருத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேர் அர்ஜுன். இவனுக்கு எப்படியாச்சும் சினிமால பெரியல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதனாலே சென்னைக்கு வந்து டிராமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த டிராமா கம்பெனிக்கு வெளியே நம்ம அர்ஜுன் ஒரு பொண்ணுக்கு போன் பண்ணுவாரு. இதே மாதிரி சென்னைக்கு வந்துட்டா கண்டிப்பா பெரியல் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம அர்ஜுனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். ரோஷினியும் அர்ஜுனும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து லவ் பண்ணல. அர்ஜுனுக்கு வீட்டுல பார்த்த பொண்ணு தான் ரோஷினி. அதனால சரி வீட்டுல பார்த்து வச்சுட்டாங்களே ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நார்மலா தான் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அர்ஜுனோட இப்போதைய கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே அவர் ரொம்பவே பழைய காலத்தால தான் இருப்பாரு. இந்த மாடர்ன் ட்ரெஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர் எதுவுமே அவருக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப அர்ஜுனும் டிராமா கம்பெனில போய் ஜாயின் பண்றாரு. இப்ப பொதுவா ஒரு டிராமா கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அங்க ஏகப்பட்ட கேரக்டர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் இவர். இவர் பேரு சேகர். கண்டிப்பா அவர் மெட்ராஸ் படத்துல பாத்திருப்பீங்க. அந்த மெட்ராஸ் படத்தோட கேரக்டர் அப்படிங்க ரெஃபரன்ஸா வச்சிருப்பாங்க. நம்ம சேகருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பாங்க. அவங்க பேரு நிக்கி. அவங்க ஒரு வெள்ளக்கார பொண்ணு. இந்த டிராமா கம்பெனிக்கு ஒரு டைரக்டர் இருப்பாரு. அவர் பேரு சுனில். இப்ப இந்த கம்பெனில ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அந்த ஏகப்பட்ட பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையே ஒரு காதல் கண்டிப்பா இருக்கும். சில பேர் லெஸ்பியன்ஸா இருப்பாங்க, சில பேர் கேயாவும் இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க காதல் எல்லாமே புனிதமானது அப்படின்னு படத்துல ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் இந்த கம்பெனில தான் பிராக்டிஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரேணுவும் இங்கதான் இருக்காங்க. இவங்களோட பழக்கம் வழக்கம் எல்லாமே பார்த்து அர்ஜுனுக்கு கொஞ்சம் காண்டாவது. ஏன்னா ஒரு ஊர் நாட்டுல இருந்து வந்தவர் இப்பதான் அந்த மாடர்ன் கல்ச்சர் எல்லாம் பாக்குறாரு. அதனால எல்லாத்தையுமே ஒரு ஷாக்ல தான் பாக்குறாரு. இந்த டிராமா கம்பெனில காதல், சோகம், சண்டை, இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் எந்த மாதிரியான உண்மையான முகம் இருக்கு, காதலுக்கும் அரசியலுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்றத உணர்த்துற விதமா தான் இந்த படம் இருக்க போது. இப்ப எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறாங்க. இப்ப அப்படியே டிராமா கம்பெனியோட மீட்டிங்கும் ஆரம்பிக்குது. அடுத்ததான் நம்ம எதை பத்தி டிராமா பண்ணலாம், எதை பத்தி நாடகம் போடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப இந்த நாடகத்தோட டைரக்டர் சுனில் வந்து நம்ம அடுத்தபடியா ஏன் லவ் பத்தி எடுக்க கூடாது, லவ்ல எவ்வளவு அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்குது, இங்க காதல ஒரு அரசியல் சார்ந்த விஷயமா தான் பாக்குறாங்க, யாருமே புனிதமா பாக்குறதில்ல. சோ நம்ம அடுத்தபடியான நாடகம் கண்டிப்பா காதல பத்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரும் சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த மீட்டிங்ல அவங்களுக்கு நடந்த காதல் அனுபவத்தை ஒருத்தர் ஒருத்தர சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காதல் அப்படின்னா என்ன, காதல்ன்றது சில பேர் ஜாலியாவும் நினைக்கிறாங்க, சில பேர் பிரச்சனையாவும் நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு மேல காதல் வரலாம், ஒரு பையனுக்கு இன்னொரு பையன் மேல காதல் வரலாம். காதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கூட்டமும், காதல்னாலே ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு இன்னொரு கூட்டமும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நடுவுல நம்ம அர்ஜுன் மட்டும் இதுல உண்மையான காதல் எதுவுமே கிடையாது, இங்க நடக்கிற எல்லா காதலுமே நாடக காதல் தான் அப்படின்னு அவரோட அரசியல் சார்ந்த விஷயத்த அவர் சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தாலதான் இளவழகனும் செத்தா அப்படின்னு அர்ஜுன் சொல்லக்குள்ள அந்த ஒரு விஷயம் சொன்ன பார்த்து நம்ம ரேணு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. அது ஒரு சமூகத்து மேல திணிக்கப்படுற ஒரு திணிப்பு, அது ஒரு ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்றாங்க. இருந்தாலுமே அர்ஜுன் அவரோட ஆதிக்கத்தை தான் காட்டுறாரு. இங்க எல்லாமே நாடக காதலா மட்டும்தான் இருக்கு, யாருமே உண்மையா காதல் பண்ணல அப்படின்னு அவரோட ஆதிக்கத்தை மட்டும் தான் காட்டுறாரு. நம்ம இனியனும் ஒரு சமூகத்துல இருந்து காதல் பண்ணாத நாடக காதல், இன்னொரு சமூக காதல் பண்ணாத புனித காதலா அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு நியாயத்தையும் சொல்றாரு. இப்படியே அவங்க பேசுற பேச்சு எல்லாமே கடைசியில சண்டையில தான் போய் முடியுது. இருந்தாலும் எல்லாருக்கும் அர்ஜுன் மேல கொஞ்சம் கோவம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா பொதுவா ஒரு மீட்டிங் அப்படின்னு பாத்துக்கிட்டாங்களே அந்த மீட்டிங்ல சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பேசவே கூடாது, அதுவும் அவரோட ஆதிக்கத்தை காட்டவும் கூடாது. ஒரு வழியா அந்த மீட்டிங்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம டைரக்டர் சுனிலும் அவர் வீட்டுக்கு போய் திங்க் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம எந்த மாதிரி நாடகம் தான் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம டைரக்டரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பாரு. அவரோட காதல் கதையில அவர் காதலுக்கு எத்தனை பேர் எதிர்ப்பா இருந்தாங்க, எதனால எதிர்ப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் அவங்க ஒய்ஃப் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியா வச்சு அடுத்த நாடகத்தோட ஒன்லைன் இதான் அப்படின்னு சொல்லி அவரும் முடிவு பண்ணிடுறாரு. அந்த ஒன்லைன் உங்களுக்கு போக போக உங்களுக்கே புரியும். இப்ப நம்ம டைரக்டரும் அரங்கத்துக்குள்ள வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஒன்லைன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதை சொன்னவொன்னே எல்லாருமே பயங்கர ஹாப்பியா வராங்க. ஓகே டிராமா ரொம்ப சூப்பரா வர போதும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸைட் ஆகுறாங்க. இப்போ ஒரு டிராமா அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா ரிஹர்சல் பண்ணி ஆகணும். நம்ம டைரக்டரும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாரு. முதல் முறையா நம்ம அர்ஜுனை கூப்பிடுறாரு, அவர் தான் ஃபர்ஸ்டா வந்திருக்காரு. சோ அவர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரையும் பாக்குறாரு. நம்ம அர்ஜுன்
அஜினும் ரேணும் ரெண்டு பேருமே நடிச்சு காட்ட சொல்றாங்க. ஆனா இந்த டிராமாவோட நடிப்பு டைலாக் இல்லாம வெறும் உணர்ச்சி மூலமா மட்டுமே நடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு டைரக்டர். நம்ம அர்ஜுனுக்கு சுத்தமா நடிக்கவே வரல, அவரும் தட்டு தடுமாறாரு, காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு. அர்ஜுன் நடிப்பை பார்த்து எல்லாருமே அங்க சிரிக்க தான் செய்யறாங்க. இப்ப அர்ஜுனும் ரேணும் ரெண்டு பேருமே க்ளோஸா நடிக்கிற மாதிரி ஒரு சீன், அர்ஜுனால அதை நடிக்கவே முடியல. இருந்தாலும் அவர் ட்ரை பண்றாரு, அதை பார்த்து நம்ம இனியனும் பயங்கர காண்டா வராரு. இதனாலும் அர்ஜுனுக்கு பயங்கர பதட்டம் மட்டும்தான் இருந்துட்டே இருக்கு. இப்ப அர்ஜுன் சரியா நடிக்காததால இனியனே கூப்பிடுறாங்க. இனியன் ஆல்ரெடி ரேணுவை லவ் பண்றதால ரெண்டுமே சூப்பரா பண்றாங்க. அவங்க பண்றத பார்த்து எல்லாருமே பயங்கர கிளாப் தட்டுறாங்க, ஏன்னா அவ்வளவு அருமையா தன்னோட காதலை வெளிப்படுத்துறாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் நடிக்க நடிக்க அப்பதான் இனியன் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட் எப்படி நடந்துச்சுன்னு நினைச்சு பாக்குறாரு. இவங்களோட முதல் சந்திப்பு ஒரு பார்ட்டியில தான். அப்ப ரேணு ரொம்பவே அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம இனியன் லைட்டா இம்ப்ரெஸ் ஆகுறாரு. எப்படியாச்சும் ரேணு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இனியனும் ரேணு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தான் பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்குள்ள நம்ம இனியன் ரேணுவோட காலை டச் பண்றாரு. அப்படி டச் பண்ணவுடனே நம்ம ரேணுவும் அங்கிருந்து விலகி போறாங்க. அப்படி விலகி போன உடனே இனியன் ஒரு கவிதை சொல்றாரு. அந்த கவிதை கேட்ட ரேணு திடீர்னு இனியனை வந்து கிஸ் பண்றாங்க. இப்படிதான் அவங்களோட முதல் சந்திப்பு நடந்துச்சு. இப்ப மறுபடியும் எல்லாருமே டிராமா பத்தி பேசிட்டே இருக்காங்க. அப்ப முதல்ல காதல் எப்படி வருது, காதலோட ஆரம்ப புள்ளிதான் என்ன அப்படின்னு பேசக்குள்ள ஒருத்தனுக்கு காதல் வரதே அந்த பொண்ணோட அழகை பார்த்துதான், அந்த அழகில மயங்கி காதல விழுந்துறான், மத்தபடி வேற எந்த ஒரு காரணத்துக்காக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் இல்ல, காதல் என்றது ஒரு கனெக்டிவிட்டி, அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் காதல் வரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க. இப்ப அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ரேணு வந்து ஒரு டிராமா கம்பெனில நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நடிப்பை பாக்குறதுக்காகவே இனியன் அங்க வந்திருப்பாரு. எதுக்காக அங்க வந்தேன் அப்படின்னு ரேணு கேட்கல, நான் உனக்காக தான் வந்தேன், உன் நடிப்பை பாக்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இனியனும் சொல்லுவாரு. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி புரிஞ்சுக்கி ரெண்டு பேரும் ஊர் சுத்தவே ஆரம்பிக்கிறாங்க. இனியன் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ரேணு தன்னோட அரசியல் ரீதியான பதில ரொம்பவே போல்டா சொல்றாங்க. இப்படியே இவங்களுக்குள்ள லவ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. அப்ப ஒரு கட்டத்துல நம்ம இனியன் ரேணு வீட்டுக்கே போய் அவரை கிஸ் பண்றாரு. அப்படியே கரண்ட் சுச்சுவேஷன்ல நிஜமாலுமே டிராமால கிஸ் பண்ணிடுறாரு. அந்த கிஸ் பணத்துல இருந்து நம்ம ரேணுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. அவரை தள்ளியே விட்டுறாங்க. எதுக்காக இப்படி நடந்துகிட்டா, இது ஒரு ஜஸ்ட் ஃபார் நடிப்பு அப்படின்னு சொல்லி அங்கேயே அவர் பயங்கரமா திட்டுறாங்க. நம்ம இனியனும் நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாளோட டிராமாவே ஸ்பாயிலா போயிடுது. இப்ப அப்படியே மறுநாளும் டிராமா ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த கம்பெனிக்குள்ள வந்த உடனே ஒரு வெள்ளக்கார பொண்ணு அவங்களை ஹெல்ப் பண்றாங்க. பரவாயில்ல, நேற்று நடந்த எல்லாமே மறந்துரு, இப்ப மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பி அப்படின்னு சொல்லி அவங்களை சப்போர்ட் பண்றாங்க. இப்ப டிராமா ப்ராக்டிஸையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு வெவ்வேறு ஜாதியில இருக்கிற ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு என்ன ஜாதினும் மென்ஷன் பண்ணல, இந்த பையனும் எந்த ஜாதினும் மென்ஷன் பண்ணல. ஆனாலுமே அவங்களுக்கு இருக்கிற காதல ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஒரு டிராமால ஒரு கம்யூனிட்டி நேம் வெளிப்படையா சொன்னா அரசியல் ரீதியா நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பூனை நாட்டு பூனை அப்படின்னு சொல்லி அரசியல் சார்ந்த விஷயத்த ரொம்பவே மறைமுகமா சொல்றாங்க. அதுல காட்டு பூனையா நம்ம ஹீரோவும் நாட்டு பூனையா நம்ம ஹீரோனி தான் அந்த டிராமால நடிப்பாங்க. நம்ம நாட்டு பூனையோட காதல ஒத்துக்கவே மாட்டாங்க, அதனால நாட்டு பூனையும் சாமி கிட்டமே முறையிடுவாங்க. அப்ப சாமியே தன்னோட வாழ்க்கையை சொல்லுது, நானே காதலிச்சேன் அப்படின்னு சொல்லி என்னோட தலையை வெட்டி பூமிக்குள்ள வச்சுட்டானுங்க, என்னையே எப்படி பண்ணிட்டானுங்க, நீங்களாம் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி சாமியும் தன்னோட ஆதங்கத்தை சொல்லுது. நாட்டு பூனையும் தன்னோட வீட்டுல போய் நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க வீட்டுல எடுத்த உடனே அவன் என்ன ஜாதி அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ அந்த ஒரு விஷயத்தாலேயே நாட்டு பூனோட காதல அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நாட்டு பூனைய கொலை பண்ணி ஆகணும், அதாவது ஆணவ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு பூனையை வெட்ட பாக்குறாங்க. அப்ப திடீர்னு அர்ஜுன் வந்து தடுக்கிறாரு. டைரக்டர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு, யோ என்ன பண்ணிட்டு இருக்க, டிராமா எவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு, ஏன் வந்து தடுக்கிற அப்படின்னு கேட்டா அர்ஜுன் ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம ஏன் உண்மை சம்பவத்தை அப்படியே சொல்லணும், அந்த உண்மை சம்பவத்தை பாக்குற எல்லா மனசுலயும் அதே தானே பதியும், நம்ம இதை மாத்தி அமைப்போம், சாதாரண ஒரு காதலுக்காக பெத்த புள்ளையே அபங்காரம் வெட்டுவானா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் ரொம்பவே அட்வைஸ் பண்றாரு. இந்த டிராமா படி உங்க ரெண்டு பேரும் சேரட்டுமே, இந்த உலகத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி அர்ஜுனும் தன்னோட தரப்ப சொல்றாரு. அர்ஜுன் பேச்சை கேட்ட உடனே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அர்ஜுன் பொறுத்த வரைக்கும் அவரோட ஆதிக்கத்தை அந்த இடத்துல பயங்கரமா செலுத்துவாரு. அர்ஜுனோட இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர ஷாக்கா தான் பாக்குறாங்க. இப்படியே ஒவ்வொரு நாள் டிராமா ப்ராக்டிக்ஸும் நல்லாவே போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அந்த டிராமா கம்பெனில ஒரு திருநங்கையை ஒருத்தர் லவ் பண்ணுவான். அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதால அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாட ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டியில கலந்துக்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க. நம்ம அர்ஜுனும் அந்த பார்ட்டியில கலந்துருப்பான். அங்க நடக்கிற விஷயத்த எல்லாமே பார்த்து அவன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா அந்த நடக்கிற விஷயம் எல்லாமே இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டமான ஒரு விஷயமா தான் அவன் பார்க்க. நம்ம மெட்ராஸ் படவில் சேகரோட உள்ள ஒரு வெள்ளக்காரி நம்ம இனியனா கரெக்ட் பண்ணிட்டான். அதனால அந்த சேகருக்கு லைட்டா காண்டு. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகறாங்க அப்படின்னு சொல்லி சேகருக்குள்ளே ஒரு நம்பிக்கை. நம்ம சேகர் வெள்ளக்காரிகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றா, இருந்தாலும் நான் உன்ன அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரியை ரிஜெக்ட் பண்றான். நம்ம அர்ஜுனும் அந்த இடத்துல தன்னோட லவ்வருக்கு போன் பண்றாங்க. எங்க இருக்க அப்படின்னு கேட்கல, நான் என் ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி லவ்வர் சொல்றாங்க. சரி எனக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லக்குள்ள தன்னோட போட்டோயும் அவங்க லவ்வர் சென்ட் பண்ணாங்க. அந்த போட்டோ பார்த்தோன்னே அர்ஜுன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா அர்ஜுனோட லவ்வர் ரொம்பவே மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே இதெல்லாம் ரொம்ப செக்ஸியா இருக்கு, உனக்கு நாகரிகம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கமா பேசுறாரு. இதெல்லாம் ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை தான் வருது, ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க. நம்ம சேகரோட லவ்வும் புட்டுக்குச்சு, நம்ம அர்ஜுனோட லவ்வும் புட்டுக்குச்சு. இதனால ரெண்டு பேரும் சரக்கடிச்சிட்டு ஓரும் சிரிக்கிறாங்க சோகத்துல. இன்னொரு பக்கம் அந்த வெள்ளக்காரியை நம்ம இனியனை கரெக்ட் பண்ணிட்டான். அந்த வெள்ளக்காரிக்கு இனியன் மேல ஒரு லைட்டா கண்ணு. இருந்தாலும் இனியன் அதை ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துக்கிறானா இல்லையா அப்படின்றத நமக்கு போக போக தான் காட்டுவாங்க. நம்ம அர்ஜுனும் காதல பிரிவை தாங்க முடியாம சரக்கடிப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் சரக்கடிச்சா பயங்கரமா அலப்பற பண்ணுவாரு, அதுக்காக தான் இவர் இத்தனை நாளா சரக்கை அடிக்காம இருப்பாரு. சரக்கடிச்சு அந்த பாட்டில பயங்கரமா அராஜகம் பண்ணுவார், எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவார்.
பண்ணுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரேணு கிட்டே தப்பா நடந்துப்பாரு. அப்ப ரேணு ஒரு பாட்டில் எடுத்து அர்ஜுன் தலையை உடச்சிடறாங்க. இதனால அர்ஜுனுக்கு பயங்கரமா ரத்தம் வருது. இப்ப மறுநாள் நம்ம அர்ஜுன் அந்த டிராமா கம்பெனிக்குள்ள வந்து ரொம்பவே சோகமா எல்லாருக்கிட்டையும் சாரி கேக்குறாரு. நம்ம ரேணு கிட்ட முட்டி போட்டு சாரி கேக்குறாரு. நான் இங்க இருந்து போறேன், இனிமே உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுனும் கிளம்ப பாக்குறாரு. அப்ப திடீர்னு ரேணு, நீங்க எங்கேயுமே போக தேவையில்ல, நீ இங்கே இரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரெண்டாவது வாய்ப்பா கொடுக்குறாங்க. இப்ப வழக்கம் போல டிராமாவும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அர்ஜுனும் இனியனும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க நினைக்கு. இனியனுக்கு தன்னோட பழைய நினைவுகள் தான் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இப்ப ஒரு கதை அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பா அதுல கொஞ்சம் உண்மையாச்சு இருக்கணும். அதுவும் காதல் கலையில கண்டிப்பா உண்மை இருந்தேதான் ஆகணும். அதனால அந்த நாடகத்தோட டைரக்டர் உண்மையாலுமே அந்த காதலால பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே கூட்டு வச்சு ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அப்ப அந்த மீட்டிங்ல தன்னோட காதலுக்காக ஆணவ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் புலம்புறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் காதல் பண்ணா அந்த காதலை நாடக காதலா மாத்தி இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஆணவ கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உண்மை கதையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகத்துல தான் நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கதையை கேட்க கேட்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப அந்த மீட்டிங்கும் நல்லபடியாவே முடிஞ்சிருது. இப்ப அப்படியே மறுநாள் நம்ம அர்ஜுனும் ரேணுவை சந்திச்சு நன்றி சொல்றாரு. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, என்னையும் ஒரு மனுஷனா நீ மாத்திட்டேன், உனக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுனும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அர்ஜுனும் ரேணுவும் ரெண்டு பேருமே முத முறையா வெளியே போறாங்க. ரேணு தன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஷேர் பண்றாங்க. அப்பதான் அர்ஜுன் தன்னோட லவ் ஸ்டோரியை பத்தி சொல்றாரு. நான் ஒரு பொண்ணு லவ் பண்ண அவர் ரொம்பவே மாடர்னா ட்ரெஸ் போட்டு இருந்தா, அதனால எனக்கு பிடிக்கவே இல்லை, அதெல்லாம் நான் பிரேக்அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட தரப்பு நான் சொல்றாரு. இதை கேட்டவனே ரேணு பயங்கரமா சிரிக்கிறாங்க. என்னையா நீ ஒன்னும் அந்த காலத்து ஆளாவே இருக்க, உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட அரசியல் ரீதியான கேள்வியே கேட்கறாங்க. இப்படியே ஒவ்வொரு நாள் டிராமாவும் ரொம்பவே அழகா சந்தோஷமா ஒரு சண்டையோட ஒரு சோகத்தோட ஒரு காதலோட ஒவ்வொரு நாளும் அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஒரு வழியா டிராமாவோட அவுட் புட் அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கான கதை, அதுக்கான மேக்கிங் எல்லாமே அவங்க நடிச்சு தயாரா இருக்காங்க. இப்ப ஃபைனலா அவங்க ஒரு ஸ்டேஜ் போட்டு அந்த டிராமாவோட உணர்வை வெளிப்படுத்த மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்க போகுது. இப்ப அப்படியே மறுநாளும் அர்ஜுன் ரேணு கிட்ட வந்து, நான் ஊருக்கு போறேன், ஊர்ல பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்கள பாக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன சொல்றான். நம்ம ரேணுவும் சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம அர்ஜுனும் அங்க இருந்து போகவே முடியல. ரேணு கிட்ட வந்து ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்றான், அதோட தன்னோட காதலை வெளிப்படுத்தியாகணும் அப்படின்னு ட்ரை பண்றான். அப்பதான் அர்ஜுன் ரேணு கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான். நீ ஏன் எப்ப பார்த்தாலும் கோபமா இருக்க, அந்த கோபத்துக்கும் உன்னோட வாழ்க்கைக்கும் என்னதான் காரணம் அப்படின்னு கேட்கல. அப்பதான் ரேணு தன்னோட வாழ்க்கைகள் தான் ரொம்பவே கசப்பான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சின்ன வயசுல ஒத்தடி பாதையில ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பேன், அப்போ ஒரு பெரிய மனுஷன் அதே பாதையில வந்துட்டு இருப்பான், அவ ஒதுங்கி போகாம என்ன சேதல் இறங்கி நடந்துப்போ அப்படின்னு சொல்லி என்னையே மிரட்டுவானுங்க. எல்லாரும் நடக்கிற சமமான தெருல நான் நடந்தா என்ன எல்லாருமே ஒரு மாதிரி தான் பாப்பாங்க. ஸ்கூல்ல டீச்சரு, நீங்க எல்லாமே என்ன சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குள்ள, நான் மாட்டுக்கறி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நான் சொன்னா என்ன எல்லாமே அருவறுப்பா தான் பாப்பாங்க. நான் படிக்கும் போது எங்க அப்பா பறை இசை வாசிப்பாரு, அப்ப எல்லா பிள்ளைங்களும் இது உன்னோட அப்பா தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்துல நான் ஓடி போய் ஒளிஞ்சுப்பேன். இந்த சமூகத்துல என் மீது திணிக்கப்படுற எல்லா விஷயமுமே எனக்கு நரகமா மட்டும்தான் இருக்கு, அதனாலதான் எனக்குல இவ்வளவு கோபமும் இவ்வளவு விரியும். நான் கோபப்படுறது மத்தங்களை காயப்படுறதுக்காக இல்ல, என்ன பாதுகாக்கதா அப்படின்னு சொல்லி ரேணு தன்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நம்ம அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த சொல்லி முடிச்ச உடனே நம்ம அர்ஜுனும் ரேணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு, ஐ லவ் யூ அப்படின்னு. இருந்தாலுமே நம்ம ரேணுக்கு அர்ஜுன் சொன்ன அந்த விஷயம் பிடிக்கவே இல்ல. நம்ம அர்ஜுனும் கெஞ்சி பாக்குறாரு, நான் உன சீரியஸா லவ் பண்றேன், உன கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ரேணு அதை கேஷுவலா தான் எடுத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே அர்ஜுனும் தன்னோட பாட்டியை பார்க்க ஊருக்கு போறாரு. பாட்டியை பார்த்து முடிச்சுட்டு அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அம்மா, இதே நான் ஊர்ல ஒரு பொண்ணு லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டையும் சொல்றாரு. அவங்க அம்மா எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம உடனே அந்த பொண்ணு ஜாதி நடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஓப்பனா கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த குறிப்பிட்ட ஜாதி பேரை சொல்றாரு. அதை சொன்ன உடனே அவங்க அம்மா முகமே மாறுது. அந்த ஜாதி பொண்ணு நமக்கு தேவையடா, எதுக்கடா தேவையில்லாத பிரச்சனை, உங்க அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவங்க அம்மாவும் அங்க இருக்கிற எல்லா சொந்தக்காரங்கிட்டயே சொல்றாங்க. அந்த ஒரு விஷயம் கேட்டவுடனே அவ்வளவுதான், உன் பையனுக்கு வேற அறிவே இல்லையா, போய் போய் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணு லவ் பண்றா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேவலமா தான் பாக்குறாங்க. இப்ப அர்ஜுனோட அவங்க பாட்டிக்கும் கடைசி ஆசை என்னவா இருக்கும்னா, அர்ஜுன் கல்யாணத்தை எப்படியாச்சும் பாக்கணும் அப்படின்னு அந்த பாட்டியோட கடைசி ஆசையா இருக்கும். அதனால அர்ஜுனோட அவங்க அப்பாவும் அந்த பழைய பொண்ணு ரோஷினியை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணுவாரு. நம்ம அர்ஜுனுக்கு அந்த ஒரு விஷயம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நான் கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு நியாயத்தை சொல்றாரு. இருந்தாலும் உங்க வீட்டுல பெரிய பிரச்சனை நடக்குது. பொதுவா நம்ம வீட்டுல போய் ஒரு பொண்ணை லவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க, சூசைட் பண்ண மாதிரி நடிப்பாங்க. நம்ம அர்ஜுனும் வேற வழி இல்லாம வீட்டுல பாக்குற பொண்ணே ஓகே சொல்லுவாரு. இப்ப ஃபைனலா ரெண்டு பேருக்கும் கல்யாணமே நடக்க போகுது. அப்ப திடீர்னு அந்த தாலியை பாட்டி கையில கொடுக்க சொல்லுவாங்க. ஆனா அந்த பாட்டி அந்த தாலியை கொடுக்கவே கொடுக்காது. ஏன் வழக்கை தான் நாசமா போச்சு, என் பேர வழக்கையாச்சும் நாசமா போகூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி தாலியை கையிலே வச்சுட்டு இருக்கும். இப்ப ஒரு வழியா வீட்டுல பார்த்த பொண்ணும் கல்யாணம் நடக்கல. அர்ஜுனுக்கு பயங்கர சந்தோஷம். அதனாலே சென்னைக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அர்ஜுன் பாட்டி தராரு. அப்ப அந்த பாட்டில யாருன்னே தெரியாத ஒருத்தங்க ஒரு கேக்க வைக்கிறான். இந்த கேக்கு யாரு சார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா அங்க ஒருத்தன் மாஸ்க் போட்டு அங்க வந்து நிக்கிறான். அவன் யாருன்னு யாருக்குமே தெரியல. இருந்தாலும் அந்த ஒருத்தனுக்கு அங்க இருக்கிற எல்லாரும் பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்ப அப்படியே மறுநாளும் மெரினா பீச்ல டிராமாவா ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அங்கதான் நிறைவேற்ற போறாங்க. ஆனா அந்த இடத்துக்கும் அந்த அன்னோன் பர்சன் வந்து அங்க நிக்கிறான். அவன் முகம் ஃபுல்லா வேஷம் போட்டு பாக்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கான். இப்ப ஒரு வழியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேக்கப் பண்ணிட்டு அந்த டிராமாவை நடிச்சக்காக ரெடியா இருக்காங்க. டிராமாவும் ஆரம்பிக்குது. நம்ம டைரக்டரும் அங்க ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போலீஸை வர வச்சிருப்பாரு. ஆனா அந்த ஒருத்தன் போலீஸை மிரட்டி அங்க வந்து போக வச்சிருவான். டிராமா நடக்க நடக்க அந்த டிராமா
அதனால அரசியல் சார்ந்த விஷயம் ரொம்பவே போல்டா இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த அன்னோன் பர்சனுக்கு பயங்கர காண்டு. நீங்க எப்படிலாம் அப்படிலாம் சொல்லலாம், உங்களுக்கு மேடன் ஒன்னு கிடைச்சா என்ன வேணா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மேடையை அடிச்சு நொறுக்கி அந்த டிராமையை நடத்த விடாம அங்க இருந்து எல்லா மக்களையும் கலைக்கிறான். அந்த ஸ்டேஜே கலவர பூமியா ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அன்னோன் பர்சன் எல்லாத்தையுமே பயங்கரமா அடிக்கிறான். நம்ம ஹீரோனி பயங்கரமா கோவப்பட்டு அவனை திருப்பி அடிக்கிறாங்க. ஒரு வழியா அவனையும் அடிச்சு அந்த இடத்தை விட்டு துரத்திடுறாங்க. இப்ப டிராமாவும் நல்லபடியா நடக்கல. ஒரு சமூகத்துல ஒரு விஷயத்த போல்டா சொன்னா இப்படிதான் கலவரம் நடக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு ரொம்பவே தெளிவா சொல்லிருக்காங்க. இப்ப எல்லாருமே டிராமா நடக்காத சோகத்துல ஒரு பீச் ஓரமா ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வால் நட்சத்திரம் வானத்துக்கு மேல வருது. அப்ப எல்லாருமே அந்த வால் நட்சத்திரத்தை பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு நட்சத்திரம் மாதிரி தான், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே தான் இருப்போம். இங்க யாருமே நல்லவங்க இல்ல, யாருமே கெட்டவங்கள, ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. இதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு படமா இருந்தாலும் இந்த படத்தோட வசனங்கள் காட்சிகள் எல்லாமே பயங்கர போல்டா இருக்கு. ஒவ்வொரு பேச்சிலும் ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்த பாரஞ்சு நமக்கு தெளிவா தான் சொல்லியிருக்காரு. சோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.